தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் 60.7% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டத்தில் 80.49% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மிக குறைந்த அளவாக சென்னை மாநகராட்சியில் 43.59% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதனிடையே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 7 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மாநகராட்சி மற்றும் திருமங்கலம், ஜெயங்கொண்டம், திருவண்ணாமலை நகராட்சிகளில் 5 வார்டுகளில் 7 வாக்குச்சாவடிகளில் நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி 1 மணி நேரத்தில், அதாவது மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, கொரோனா அறிகுறி பாதிப்பு உள்ளவர்களுக்கு மட்டும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு இடது கை நடுவிரலில் அழியா மை பதிவு செய்யப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.